ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்தொன்பது தாயாரின் கருணை நாடி விண்ணப்பம் செய்கிறாள் கோதை பாகவதர்கள் எப்போதும் தன்னை வந்து சந்திக்கலாம் என்று சனகாதி முனிவர்களுக்கு வாக்கு தந்த அந்த நாரணர்தான் இப்போது ஆண்டாளும் அவள் தோழிகளும் காத்திருப்பதை அறியாதவர் போல அறிதுயில் கொண்டிருக்கிறார் அவர் உள்ளத்தின் சிந்தனை என்ன என்பதை ஆண்டாள் யூகிக்கிறாள் வாருங்கள் பாசுரம் பத்தொன்பதன் உள்ளே சென்று பார்க்கலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பால் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்துணை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலுவர் எம்பாவாய் திருப்பாவை பாசுரம் பத்தொன்பதுக்கு உண்டான வழக்கம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஆண்டாளுடன் சேர்ந்த திரு ஆய்ப்பாடி பெண்கள் அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் பகவானை தனியாக எழுப்ப முயற்சித்தார்கள் அடுத்த உந்த மத கழிற்றன் பாசுரத்தில் பிராட்டியை தனியாக எழுப்ப முயற்சித்தார்கள் அதுவும் நடக்கவில்லை இந்த பாசுரத்தில் மலர்மார்பா என்று பகவானையும் மைத்தடங் கண்ணினாய் என்று பிராட்டியையும் சேர்த்தே அனுசந்திக்கிறார்கள் இது ஒரு அபூர்வ அழகுடைய பாசுரம் பராசர பட்டர் இந்த பாசுரத்தின் நினைவில்தான் திருப்பாவையின் தனியன்குழல் ஒன்றான நீளா துங்க என்ற ஸ்லோகத்தை அருளினார் அப்படி பாகவதர்கள் உகந்த பாசுரம் இது இந்த பாசுரத்தில் ஆண்டாளோடு சேர்ந்த ஆய்ப்பாடி பெண் பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக குதூகலித்து பக்தியினால் உள்ளம் கரைய விகசித்துப் போகிறார்கள் விடுவதற்கு முன்னமே எழுந்திருந்து மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் என்று நாங்கள் இருக்க நப்பின்னாய் நீ கொத்தாக அலர்ந்த பூக்கள் நிறைந்த குழலுடன் குத்து விளக்கறிய விட்டு மலர் மார்பனான பகவான் மீது சயனித்து அவனையும் துயிலழ விடாமல் செய்கிறாயே இது தத்துவம் அன்று என்கிறார்கள் மாதாவாக பிராட்டி இவர்களுக்கு பிரியமானதையே செய்பவள் பிதாவாக பகவான் இவர்களுக்கு ஹிதமானதையே செய்கிறவன் ஒரு ஜீவன் எத்தனையோ பாவங்கள் செய்து பகவானிடம் சரணாகதி என்று வரும்போது இவனுக்கேற்ற ஒரு பிறப்பை கொடுத்து இவன் ஞானத்தை பெறச் செய்ய வேண்டும் என்று பகவான் நினைப்பாராம் பிராட்டியோ இந்த ஜீவன் நமக்கு குழந்தை அல்லவா அவன் அப்படி ஒன்று ஒன்றும் பெரிய பாவங்கள் செய்துவிடவில்லை இவனுக்கு ஞானத்தை நான் தருகிறேன் பிரம்ம வித்தையை நான் தருகிறேன் இவனை மறுபடி மறுபடி சம்சாரத்தில் சிக்க வைக்க வேண்டாம் என்று புருஷகாரம் செய்வாளாம் பகவானும் அதை ஏற்று அப்படியே ஞானம் பெற்ற ஜீவனை அழைத்து முக்தி கொடுத்து தன் பாம்பனை மேல் தூக்கி இருத்துவாராம் இப்படி மாதா பிதாக்களான இவர்கள் பஞ்ச சயனத்தில் படுத்திருப்பதை பார்க்கிறார்கள் அதுவும் சாதாரண பஞ்சு படுக்கை அல்லாது அழகு குளிர்ச்சி மென்மை தூய்மை வெண்மை ஆகிய பஞ்ச குணங்கள் உள்ள படுக்கையாம் அது இவர்கள் திவ்ய தம்பதிகளின் குழந்தைகளாக உங்கள் படுக்கையில் முதலில் நாங்களன்றோ ஏறி காலால் துகைத்து விளையாட வேண்டும் நாங்கள் ஏறி விளையாடிய பின்புதானே இந்த படுக்கை நீங்கள் அனுபவித்து உகக்கக்கூடியதாகும் இந்த அழகான விளக்கம் அடியேன் சொல்லவில்லை பூர்வாச்சிரியர்கள் வியாக்கியானத்தில் இருக்கிறது கண்ணன் போர்களில் யானைகளோடு பொருதி அவற்றை கொன்று அவற்றின் தந்தங்களை எடுத்து வந்து கோட்டுக்கால் அதாவது நான்கு கால்களாக தந்தக்கட்டில் செய்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட தந்தக்கட்டிலில் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மீதேறி படுத்து கொண்டிருக்கிறார்கள் உந்து மத கழிற்றன் என்ற பாசுரத்தில் இவர்கள் நப்பினையை அழைக்க அவளும் எழுந்து வர பகவானுக்கு தன் பதவி மேல் சிறிது பயம் வந்துவிட்டதாம் நான் அல்லவோ ரட்சிக்க வேண்டும் இவளே முதலில் போகிறாளே நம் வேலையை செய்ய முடியாமல் போகிறதே என்று அவளை பிடித்து அவள் கொங்கைகள் இவனது அகன்ற திருமார்பில் சரிய இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறானாம் அவனாவது ஆண் பிள்ளையாக வன்முறை காட்ட வேண்டியிருந்தது இவளோ வாய்தரவாய் என்று வெளியே கேட்கப்பட்ட போது சுசக என்று பதில் கொடுக்க ஒண்ணாதபடி தன் பார்வையாலேயே விட்டாளோ அதனால் மைத்தடங்கண்ணினாய் என்றார்கள் இங்கே கொங்கைகள் என்று சொன்னது அவள் மாத்ரு மாத்ரு சொல்கிறது மாத்ருவத்தை சொல்கிறது குழந்தைக்கு பசிக்க தாய் பொறுப்பாளோ பகவான் நான் முந்தி என்று அவளை தடுக்கிறான் அவள் நான் முந்தி என்று அவனை தடுக்கிறாள் இவர்களது ஆர்த்த துவனிக்கு அவள் மாத்திருத்துவம் அவளை ரஷிக்க சொல்லி தபிக்கப்பண்ணுகிறதாம் சென்ற பாசுரத்தில் இவர்கள் லீலா விபூதிக்கு போட்டியிட்டு கொண்டதை சொன்னார்கள் இந்த பாசுரத்தில் லீலா விபூதியிடம் இருந்து லீலா விபூதியில் இருந்து ஜீவாத்மாக்களை விடுவித்து நித்திய விபூதிக்கு அழைத்துச் செல்ல இந்த திவ்ய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுகிறார்களாம் இப்படி அவனது ரக்ஷத்துவத்தை அவளும் அவளது புருஷகாரத்தை அவனும் தடுப்பது தத்துவம் அன்று தகவும் அன்று என்று இவர்கள் இறைஞ்சுகிறார்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய்